அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. முக்கனிகளில் ஒன்று தான் வாழைப்பழம். இது ரிச் இன் ஃபைபர், ஊட்டச்சத்து மிகுந்த வாழைப்பழத்தில் சுலபமாக பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு பார்ப்போமா? இப்போ இது பிகினர்ஸ் கூட பண்ணலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சூடாக்கலாம். எண்ணெய் சூடாக்குற நேரத்தில் மாவு ரெடி பண்ணிடலாம். 2 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு மிக்ஸ் பண்ணலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாவில் தேங்காய் பாலோ முட்டையோ எதுவுமே நான் சேர்க்கலை, வெறும் தண்ணீர் தான் ஆட் பண்ணுறேன். இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கெஸ்ட் வந்தால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உடனே இதை செய்து கொடுத்துடலாம். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஏத்தம்பழத்தில் தான் இந்த பஜ்ஜி பண்ணணும், நேந்திரம்பழம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் 2 பழம் எடுத்துருக்கிறேன். இதை இப்படி ஓவல் ஷேப்பில் கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணும்போது நிறைய பஜ்ஜி கிடைக்கும் நமக்கு. 2 பனானாவில் கிட்டத்தட்ட 20 பஜ்ஜி போடலாம். இப்போ பனானா கட் பண்ணியாச்சு, எண்ணெய் சூடாகியிருக்கு. இதுதான் மாவோட கன்சிஸ்டன்சி. எல்லா பனானா பீசஸையும் மாவில் டிப் பண்ணி சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும். ரொம்ப வாட்ரியாக இருந்தால் மாவு பனானாவில் ஒட்டாது. எண்ணெய் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் டு ஹையில் இருக்கணும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தால் பஜ்ஜியோட கலர் சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா இந்த மாவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். எப்போவுமே மாவில் நான் சுகர் ஆட் பண்ண மாட்டேன். ஃப்ரை பண்ண அப்புறம்தான் மேலே சுகர் போட்டு விடுவேன். அந்த சூட்டிலே சுகர் மெல்ட் ஆகிடும். அடுத்த செட்டு போடலாம். அடுத்த செட் ஆஃப் பனானா பஜ்ஜியும் ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ அதை எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 பனானாவில் 1 பிளேட் நிறைய பஜ்ஜி கிடச்சிருக்கு. இப்போ அது மேலே சுகர் கொஞ்சமாக தூவி விடலாம். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சுகர் போடாமல் கொடுக்கலாம். மீதி இருக்கிற மாவில் ஃபாஸ்ட்டாக ஒரு உண்ணியப்பம் பண்ணிவிடுவோம். 1 சின்ன பீஸ் பனானாவை மேஷ் பண்ணி அந்த மாவில் சேர்க்கணும். கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 4 டேபிள்ஸ்பூன் நாட்டு சர்க்கரை பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண அந்த மாவில் 1 கப் துருவிய தேங்காய் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்ஸ்டண்ட்டாக உண்ணியப்பம் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடான ஆயிலில் பால் பாலாக மாவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆயில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் ரேஞ்சில் இருக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா குக்காகி கிடைக்கும். இந்த உண்ணியப்பம் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால உண்ணியப்பம் பேனில் பண்ணாமல் இதே கடாயில் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு செட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்த செட்டையும் அதே போல் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். 1 சைடு நல்லா குக் ஆனதும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் உண்ணியப்பத்தை டேபிளில் வச்சதும் காணாமல் போயிடும், அவ்வளோ சுவையாக இருக்கும். எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு.
ரெண்டே கப்பு மைதா மாவில் நமக்கு ரெண்டு பிளேட்டு நிறைய ஸ்நாக்ஸ் கிடைச்சிருக்கு. சுவையான சுலபமான இந்த ரெண்டு ஸ்நாக்ஸையும் நீங்களும் செய்து உங்கள் கெஸ்ட்டுக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தா நான் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Until next time, take care. Bye-bye.